फ्रेंड्स वेलकम टू ஈரோடு உமா கிச்சன் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம உமா கிச்சன்ல பார்க்க போறது பெரிய வெங்காய சட்னி இது நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு பெரிய வெங்காய சட்னி செய்ய போறோம் இது ரொம்ப ஈஸி फ्रेंड्स இது ரொம்ப நல்லா டேஸ்டாவ இருக்குது ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க स्टव ऑन बनिया पैन वा पैन को पैन को नंबर स्पून अलव के आयिल विटरल இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது அப்பதான் ஃபுல்லா எப்படி செய்யறதுன்னு தெரியும் பாருங்க இப்போ நான் இல்ல மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ஒரு அளவு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டறலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டா இதல உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கி விட்டா சீக்கிரம் வதங்கிரும் இது ரொம்பவே ஈஸி நம்ம சீக்கிரமா இத செஞ்சறலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம ஒரு மாசம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த சட்னி பாருங்க நம்ம பெரிய வெங்காயம் தான் போடுறோம் அதனால இது ரொம்பவே சீக்கிரமா செஞ்சறலாம் நம்ம फ्रेंड्स பாருங்க இந்த அளவு நம்ம வதக்கி விட்டுட்டோம் இப்போ வந்து இதல வந்து ஒரு மூணு வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னும் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு துளி அளவுல எத்தனை வந்து புளி போட்டுக்கணும் பாருங்க ரொம்ப கம்மியான அளவு புளி போட்டுக்கணும் போட்டு இத அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் வதக்கினா போதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது நல்லா ஆற வச்சிரலாம் வெங்காயத்தை பாருங்க நல்லா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுறோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா நைஸா கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும் இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்துறலாம் இந்த அளவு நல்லா நம்ம நைஸா அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம் பாருங்க pan வெச்சாச்சு இப்போ oil இதல 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுறலாம் இது நல்லா சுண்டி வரணும் இந்த சட்னி அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதல பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டும் இது நல்லா சுண்டி வருது ஒரு மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இது பாருங்க இது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது நல்லா சுண்டி வரணும் இந்த சட்னி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அப்பதான் அது வந்து கெட்டு போகாம இருக்கும் கடுகு அப்படியே பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுறலாம் போட்டு ரெண்டு வதக்கி வதக்கி விட்டுறலாம் स्टव ऑफ பண்ணிக்கலாம் நம்ம இத வேற பவுல்க்கு மாத்திரலாம் பாருங்க சூப்பரா பெரிய வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு இது பாருங்க ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது இது நம்ம எங்கயாச்சும் வெளியூர் போனா கூட நம்ம இத செஞ்சு எடுத்துட்டு போயிரலாம் கெட்டு போகாது நம்ம வீட்ல கூட செஞ்சு வச்சிட்டு போலாம் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எவ்வளவு ஈஸி பாருங்க வரமிளகாவும் பெரிய வெங்காயம் மட்டும்தான் எவ்வளவு சீக்கிரமா செஞ்சிரலாம் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க சூப்பரா பெரிய வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு फ्रेंड्स பாருங்க நம்ம எவ்வளவு சீக்கிரமா பெரிய வெங்காய சட்னி செஞ்சுட்டோம் பாருங்க फ्रेंड्स இதுல ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ்
இருக்கா फ्रेंड्स நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம் யாராச்சும் வீட்டுக்கு வந்தா டக்குன்னு நம்ம ஒரு சட்னி வேணா இத செஞ்சு முடிச்சிரலாம் फ्रेंड्स இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு 1 मंथ ஆனாலும் இது வந்து கெட்டு போறது இல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் फ्रेंड्स இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोसலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் थैंक यू फ्रेंड्स।